தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். நேபுகாத்நேச்சார் தான் ராஜ்யபாரம் பண்ணும் இரண்டாம் வருஷத்தில் சொப்பனங்களை காண்கிறான். அந்த சொப்பனங்களை அவன் கண்டபோது அவன் ஆவி கலங்கி நித்திரை கலைந்தது. தான் கண்ட கனவு மிகவும் முக்கியமானது என்பதை அவன் உணர்கிறான். தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகள், ஜோசியர்கள், சூனியக்காரர்கள், கல்தேயர்கள் இவர்களை அவன் அழைக்க சொன்னான். அவர்களும் ராஜ சமூகத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றார்கள். சாஸ்திரிகள் என்றால் ஆலோசனை சொல்லுகிறவர்கள், ஆலோசனைக்காரர்கள், மந்திரவாதிகள், மெஜிஷியன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஜோசியர்கள் என்றால் அஸ்ட்ராலஜர்ஸ், நட்சத்திரங்கள், நாள் நட்சத்திரம் பார்க்கிறவர்கள். சோர்சரர்ஸ் அல்லது இந்த கல்தேயர்கள், இவர்கள் செத்த மனிதர்களின் ஆவிகளோடு கூட தொடர்புடையவர்கள். அவர்களை அழைத்து நேபுகாத்நேச்சார், நான் ஒரு சொப்பனம் கண்டேன். அந்த சொப்பனத்தை நான் அறிய வேண்டும் என்று என் ஆவி கலங்கியிருக்கிறது. அந்த சொப்பனத்தையும் அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தையும் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்டபோது கல்தேயர்கள் சீரிய பாஷையிலே சொப்பனத்தை சொல்லும், அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்று அவர்கள் சொன்னார்கள். நீங்கள் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு தெரிவியாமற் போனால் நீங்கள் துண்டித்து போடப்படுவீர்கள், உங்கள் வீடுகள் எருக்கலங்கள் ஆக்கப்படும் என்று கட்டளையிட்டு நேபுகாத்நேச்சார் பேசுகிறார். ராஜா கேட்கும் இந்த காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியிலே ஒருவனும் இல்லை என்று இந்த கல்தேயர்கள் பதில் கொடுத்த போது பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி நேபுகாத்நேச்சார் கட்டளையிடுகிறார். இந்த கட்டளை வெளிப்பட்ட போது தானியேலையும் அவன் தோழர்களையும் கூட கொலை செய்ய தேடினார்கள். தானியேல் ராஜாவினிடத்திலே போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் கேட்டான். அவன் தன் தோழர்களோடு தேவனிடத்தில் இரக்கம் கேட்டும்படியாக ஜெபித்த போது ராக்காலத்தில் தரிசனத்தில் தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. தேவனுடைய நாமத்துக்கு அவன் ஸ்தோத்திரங்களை செலுத்தினான். பின்பதாக தானியேல் பிரதானிகளின் தலைவனான ஆரியோகிடம், ஞானிகளை அழிக்காதே, என்னை ராஜாவின் இடத்துல கொண்டு போ, நான் அவருடைய கனவையும் அதன் அர்த்தத்தையும் சொல்லுவேன் என்று சொன்னபோது அவன் கொண்டு போய் விட்டான். அப்பொழுது தானியேல் ராஜ சமூகத்திலே பிரதியுத்தரமாக ராஜா கேட்கிற மறைப்பொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளாலும் ஜோசியராலும் சாஸ்திரிகளாலும் குறிசொல்லுகளாலும் கூடாது. மறைப்பொருளை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். உம்முடைய சொப்பனமும் உமது படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால், ராஜாவே, உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்கப் போகிறது என்ன என்கிற நினைவுகள் உமக்குள் எழும்பிற்று. அப்பொழுது மறைப்பொருட்களை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்கப் போகிறதை உமக்கு தெரிவித்தார். ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசம் உள்ளதாய் இருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. அதன் ரூபம் பயங்கரமாய் இருந்தது. அந்த சிலையின் தலை பசும் பொன்னும், அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும், அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும், அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி கல்லுமனுமாய் இருந்தது. நீ பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போல் ஆயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோ வென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியெல்லாம் நிரப்பிற்று. சொப்பனம் இதுதான், அதன் அர்த்தத்தையும் ராஜ சமூகத்திலே தெரிவிப்போம் என்று தானியேல் சொன்னான். பொன்னான அந்த தலை நீரே,
உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும். பின்பு பூமியெல்லாம் ஆண்டு கொள்ளும் வெண்கலமான மூன்றாம் ராஜ்யம் ஒன்று எழும்பும். நாலாவது ராஜ்யம் இரும்பை போல உரமாயிருக்கும். இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்ன பின்னமாக்குகிறதோ அப்படியே இது நொறுக்கி போடுகிற இரும்பை போல அவைகளை எல்லாம் நொறுக்கி தகர்த்து போடும். பாதங்களும் கால் விரல்களும் பாதி குயவனின் களிமண்ணும் பாதி இரும்புமாயிருக்க நீர் கண்டீரே, அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும். ஆகிலும் களிமண்ணோடு இரும்பு கலந்திருக்க நீர் கண்டபடியே இரும்பினுடைய உறுதியில் கொஞ்சம் அதில் இருக்கும். கால் விரல்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாயிருந்தது என்னவென்றால் அந்த ராஜ்யம் ஒரு பங்கு உரமும் ஒரு பங்கு நெரிசலுமாயிருக்கும். நீர் இரும்பை களிமண்ணோடு கலந்ததாக கண்டீரே, அவர்கள் மற்ற மனுஷரோடு சம்பந்தம் கலப்பார்கள். ஆகிலும் இதோ களிமண்ணோடு கூட இரும்பு கலவாதது போல அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டி கொள்ளாது இருப்பார்கள். அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே, அப்படியே அது ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம் என்றார். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் முகம் குப்புற விழுந்து தானியலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டார். ராஜா தானியலை நோக்கி, நீ இந்த மறைப்பொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவரீர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறோமாய் இருக்கிறார் என்றான். தானியோலவென்றால் ராஜாவின் குழு மண்டபத்தில் இருந்தான். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பாபிலும் 2500 சதுர மைல்கள் உள்ளது. அதை சுற்றிலும் அது மதில்கள் போட்டு யூப்ரட்டிஸ் நதி அதற்கு அகலியாக இருந்தது. 400 மைல் நீளம், 100 மைல் அகலமான விருந்து பரந்த ஒரு தேசமாக அது இருந்தது. கிமு 605 நேபுகாத்நேச்சார் எருசலேமை முற்றுகையிட்டு 10,000 யூதர்களை சிறைப்பிடித்து கொண்டு போன அந்த காட்சி கற்பாறையில் செதுக்கப்பட்டிருக்கிறது. பாபிலோனின் தலைநகரின் மாதிரி வரைபடம் இது. பெர்லினில் வைக்கப்பட்டுள்ள இஸ்டார் வாசலின் மாதிரியை பார்க்கிறீர்கள். புதுப்பித்து கட்டப்பட்ட இஸ்டார் வாசலில் உள்ள சின்னங்கள் இவைகள். கிமு 585 எழுதப்பட்ட கல்வெட்டில் தனது 20வது வருஷம் 7ஆம் தேதியில் நேபுகாத்நேச்சார் எழுதின நாளாகமம் இது. பாபிலோன் நகரத்தின் வரைபடம். பாபிலோன் கடவுளான மர்துக்குக்கு கட்டப்பட்ட கோபுரம் இது. எட்டிமனான்கி என்கிற சுமேரிய வார்த்தைக்கு அர்த்தம் த ஃபவுண்டேஷன் ஆஃப் ஹெவன் அண்ட் எர்த், அதாவது வானத்துக்கும் பூமிக்கும் அஸ்திபாரம் இதுவே என்ற அர்த்தமாகிறது. சுட்ட செங்கல்லால் கட்டப்பட்ட இதன் உயரம் 91 மீட்டர், அதாவது 30 மாடி கட்டட உயரமானது. பாபிலோனியர் வணங்கின மர்து கடவுள். கிமு 600 தன் மீதிய மனைவியை சந்தோஷப்படுத்த நேபுகாத்நேச்சார் கட்டின தொங்கும் தோட்டத்தின் மாதிரியை பார்க்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சோளமும் ஒயினும் ரொம்ப இங்கே பிரசித்தமான ஒரு இடமாக இருந்தது. இதை ஸ்தாபித்தவர் சேம் என்று சொல்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏனென்றால் இன்றைக்கும் அதுக்கு பேர் சுமு அபி, அதாவது சேம் மை ஃபாதர் என்று சொல்லி அர்த்தம்.